ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக்ராஜ் அவர்களை பற்றின சோஷியல் மீடியாவில் புதுசு புதுசான அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கு நாளுக்கு நாள். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர்களை பற்றி சூப்பரான ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா, ஸோ கார்த்திக்ராஜ் அவர்களை பற்றி தான், ஸோ கார்த்திக்ராஜ் அவர் பண்ண போகிற அந்த புது ப்ராஜெக்ட் பற்றி தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு புது அப்டேட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கார்த்திக் ப்ரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸோ அவருடைய ட்ரீமை நோக்கி இப்போ போயிட்டுருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரசிகர்களோட சப்போர்ட்னால் இப்போது அவருடைய புது ப்ராஜெக்டை தொடங்கியிருக்காரு. ஸோ இது அவருடைய சின்ன வயசு கனவுன்னு கூட சொல்லலாங்க. ஸோ அந்த அளவுக்கு ட்ரீம் அப்படின்றது அவருடைய சின்ன வயசு கனவு. ஸோ அதாவது மூவியில் நடிக்கணும் அப்படின்றது அவருடைய நல்ல ஒரு ட்ரீம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ப்ரோ சின்ன வயசில் இருந்து மூவியில் நடிக்கணும் அப்படின்றதான் என்னோடய மிகப்பெரிய ஆசையாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ப்ரோவுக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகள், அதாவது சீரியலில் வந்து அவர் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அதை தொடர்ந்து கார்த்திக்ராஜ் அவர்கள் சீரியலில் நடிக்கிறத வந்து ஸோ நிறைய பேர் விரும்பலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர் செம்பருத்தி சீரியலை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த நிலையில் கார்த்திக்ராஜ் அவர்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அவரை எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே பண்ண விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் கருத்து தெரிவிச்சிருந்தார். ஸோ இந்த நிலையில் தான் ரசிகர்களாகிய உங்களால் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும், என்னுடைய ப்ராஜெக்டை நான் நடத்தணும், நான் வந்து என்னுடைய புது ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும், உங்களோட ஹெல்ப்பால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்கிட்ட சப்போர்ட் கேட்டிருந்தார். இந்த நிலையிலையும் ரசிகர்கள் கார்த்திக் ப்ரோக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கார்த்திக்ராஜ் அவருடைய புது ப்ராஜெக்ட் பற்றின சூப்பரான அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கார்த்திக்ராஜ் அவர்கள் பண்ண போகிற அந்த புது ப்ராஜெக்ட் வந்து ஒரு வில்லேஜ் பொறுத்தது வில்லேஜ் கதைகள் கலந்ததாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த வில்லேஜ் கதைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லவ் சீன்ஸும் அதுக்கப்புறம் நிறைய ஃபைட் சீன்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ ரசிகர்களுக்கு இந்த மாதிரி கதைகள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.